نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد عبدك وحبيبك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இருலோகத் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சதிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல் உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா இரவையும் பகலையும் படைத்திருக்கின்றான். பகலுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு, இரவுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இரவு நேரம். இரவு நேரம் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டதனால இரவு சம்பந்தமாக திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உள்ள பேரறிஞர்கள் இவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், நம்முடைய இரவு நேர அந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, திருமறை குர்ஆன் சொல்கின்றது, இன்ன ஃபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃத்திலாஃபி லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுது. வானமும் பூமியும் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக திருமறை குர்ஆன் சொல்கின்றது. பகலை பற்றி பேச வேண்டுமானால் நிறைய சொல்லலாம். நமக்கு இரவு நேரம் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதனால இரவை பற்றிய ஒரு சிந்தனையை இப்பொழுது நாம் சொல்லிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, முதல் முதலாக இரவு எதற்கு படைக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்கின்றது, ஒமீர் ரஹ்மதிஹி ஜால லக்குமுல் லைல வன்னஹார லிதஸ்குனு ஃபீஹி ஒலி தபுதஹு மின் ஃபத்லிஹி. அவன் தன் ரஹ்மத்தினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான். நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு இரவையும், நீங்கள் அதில் அவனுடைய அருளை தேடும் பொருட்டு பகலையும் உண்டாக்கினான் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்கின்றது.
இரவையும் பகலையும் படித்ததனுடைய நோக்கத்தை இந்த வசனம் சொல்கின்றது. பகலை படித்ததனுடைய நோக்கம் அவனுடைய அருளை நாம் தேட வேண்டும். இரவை படித்ததனுடைய நோக்கம் நாம் அமைதி பெற வேண்டும், நிம்மதியாக கழிக்க வேண்டும், ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இரவை படைத்தான் என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்கின்றது. எனவே பகல் என்பது சம்பாதிப்பதற்கும் இரவு என்பது ஓய்வு எடுப்பதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா படைத்திருப்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. ஆனால் இரவு என்பது நம்முடைய பார்வையிலே மாறிவிட்டது. இரவுதான் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நேரமாகும். இரவுதான் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகும். இரவுதான் நாம் உழைக்கும் நேரமாகும். இரவை தான் நாம் பார்க்கும் நேரமாகும், படிக்கும் நேரமாகும், கேட்கும் நேரமாகும். இன்னும் இது போன்ற எத்தனையோ காரியங்களுக்கு இரவை தான் நாம் பயன்படுத்துகின்றோம். எனவே அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இரவை படைத்தானோ அந்த இரவினுடைய நோக்கமே மாறிவிடுகின்றது. உண்மையிலேயே இரவில் நாம் என்ன செய்ய வேண்டும், இரவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில ஹதீஸ்கள் மூலமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸின்படி நாம் நம்முடைய இரவை கழிக்கின்றோமா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் அப்படித்தான் உங்களுடைய இரவுகளை கழிக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா எந்த நோக்கத்திற்காக வேண்டி இரவை அமைத்தானோ படைத்தானோ அந்த நோக்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலை வேளை வந்துவிட்டது என்று சொன்னால் பாத்திரங்களை மூடி வையுங்கள், தண்ணீர் பைகளை சுருக்கு போட்டு முடிந்து வையுங்கள், கதவுகளை தாளிட்டு விடுங்கள், உங்கள் குழந்தைகளை வெளியே செல்ல விடாமல் அணைத்து பிடித்து வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் அந்நேரத்தில்தான் ஜின்கள் பூமியில் பரவி பொருள்களையும் குழந்தைகளையும் பறித்து சென்று விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாம் ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டும். மேலோட்டமாக கவனித்தாலோ அல்லது ஹதீஸ் என்ற அடிப்படையில் சாதாரணமாக விளங்கி கொண்டாலோ நிச்சயமாக நாம் இரவை சரியான முறையிலே கழிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை, மாலை நேரம் துவங்கி விட்டது என்று சொன்னால் பாத்திரங்களை மூடி வையுங்கள். பாத்திரங்களை ஏன் மூடி வைக்கணும்? நம்ம ஏற்கனவே பாத்திரங்களை மூடி வச்சு தானே இருக்கிறோம், திரும்ப எண்ணத்தை போட்டு பாத்திரத்தை மூடி வைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும் என்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல தான் நாம் ரொம்ப கவனிக்கணும். அதாவது பாத்திரங்களை திறந்து வைப்பதன் மூலமாக உணவுகள் அதில் இருக்கும், உணவோ அல்லது தண்ணீரோ இருக்கும், அந்த தண்ணீரில் ஷைத்தான் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். மற்ற உயிரினங்கள் உள்ளே போகுமா போகாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஷைத்தான் வந்து அதுக்கு முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய நோக்கமே அதுதான். அந்த திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஷைத்தான் வந்து சீக்கிரமாக உள்ளே போயிடுவான், ஒரு விஷயம். ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தண்ணீர் பைகளை, பழைய காலத்தில் தண்ணீர் பை, இன்றைக்கி நமக்கு தண்ணீர் கிடையாது, தமிழ் நம்ம வந்து பையில் வைக்கிறது இல்லை, குடங்களில் அல்லது பாத்திரங்களில் அல்லது வேறு ஏதாவது பாட்டல்களில் இது போன்ற ஒரு பாத்திரங்களில் வைப்போம். அப்படி வச்சானா நீங்கள் அதில் மூடி வைங்க. ஒன்று பாத்திரங்களை ஃபுல்லாக மூடி வைங்க, ரெண்டாவது தண்ணீர் பைகளை மூடி வைங்க, மூன்றாவது கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். மறுபு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கதவை நாம் என்ன செஞ்சிடணும், பூட்டிடணும். ஊர்கள்லாம் வந்து கிளியராக செய்வாங்க, அந்த மறுபு நேரத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் குழந்தைகளை ஃபுல்லாக உள்ளே பிடிச்சி போட்டு நினச்சிவாங்க, கதவை பூட்டிடுவாங்க. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா மாலை நேரத்தில் தான் கதவெல்லாம் திறக்குது. ஏன்னா வெளியே பார்க்கும்போது நல்ல பளபளப்பாக காற்று வேணும், நல்ல இரவை ரசிக்கணும், ஏன்னா மக்கள் நடமாடக்கூடிய அந்த நடமாட்டத்தை பார்க்கணும், அதே மாதிரி அந்த இரவினுடைய வெளிச்சங்களை அங்கே போகக்கூடிய மற்ற விஷயங்களையும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி கதவு அப்போ தான் திறந்து போடப்படுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கதவை மூடுங்க. அடுத்ததாக அவங்க சொன்னது உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்யுங்க, பிடிச்சு வச்சுக்கோங்க.
ஊர்களில் அதை கிளியராக செய்வாங்க. ஏன்னா ஆனால் மற்ற இடங்களில் சில இடங்களில் என்ன செய்கிறது இல்லை, அப்போ தான் குழந்தைகளை கூப்பிட்டு வெளியே போகிறாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வெளியே போகக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் போகாதீங்க. ஏன் அந்த நேரத்தில் போகக்கூடாது அப்படின்னா, ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாம் அந்த நேரத்தை தான் வெளியாகுவாங்க. அந்த நேரத்தை தான் என்ன செய்வாங்க, வெளியாகுவாங்க. சொல்லக்கூடாத நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அதில் ஒரு நேரம் என்ன நேரம் அப்படின்னா, சூரியன் மறைகிற நேரம், அதாவது மகரிபுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, மகரிபுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் வெளியாகணும். அதை மாதிரி கால நேரத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று சொன்னாங்க. சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து தன்னுடைய கொம்பை வெளிப்படுத்துகிறான். நீங்கள் அப்படி வெளிப்படுத்தும் போது நீங்கள் வணங்கினீங்கன்னா அது அவனை வணங்குறதா ஆயிரும் அப்படின்னாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கால நேரமும் மாலை நேரமும் ஷைத்தான் உள்ளே போகக்கூடிய நேரமும் வெளியே வரக்கூடிய நேரமும், கால நேரத்தில் வெளியே வருவான் உள்ளே போவான், சாயங்கால நேரமும் வெளியே வருவான் உள்ளே போவான். அவன் கால நேரத்தில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயம் சாயங்கால நேரம் இருக்குது, அது ஒரு மோசமான நேரம். அந்த நேரம் இருக்குது ஷைத்தானுங்கள் நம்மை அணுகுவதற்கு உண்டான வழிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ள அந்த நேரங்களாக இருப்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கதவை பூட்டிக்கோங்க, குழந்தையை வெளியே விடாதீங்க. அப்போ கதவை திறந்து வச்சா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் உணவுக்கு ஆபத்து, குழந்தைகளை வெளியே விட்டால் குழந்தைகளுக்கு ஆபத்து. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு வார்த்தையின் மூலமாக எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யலை, அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை புரியறதில்லை. சரி, ஷைத்தானுடைய பாதிப்பு ஷைத்தான் வந்து பிடிச்சா என்ன செய்யுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தமாக நான் பின்னாடி பேசுவோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மாலை நேரம் வந்துருச்சுன்னா கதவை மூடிருங்க, உங்களுடைய பாத்திரங்களை மூடி வைங்க, அதுக்கப்புறம் குழந்தைகளை வெளியே விடாதீங்க, உங்களுடைய தண்ணிகளை மூடி வைங்க அப்படின்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த 4 மூலமாக ஷைத்தான் உங்களை பிடிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காரணம் தானே ஒழிய வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் நாம் மூடி வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படின்னா இரவு வந்து வேறு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாதா, கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துடணுமா, குழந்தைகளை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிடணுமா, தொழுக போகக்கூடாதா, மற்ற இதுக்கெல்லாம் செய்ய மற்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வந்து அந்த நேரம் மட்டும், மாலை நேரத்தினுடைய ஆரம்பம், அதாவது இரவு நேரத்தினுடைய ஆரம்பத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை. சரி, அப்போ இரவு நேரத்தில் என்ன செய்யலாம், இரவு நேரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். குர்ஆன் வந்து சில விஷயங்களை சொல்லுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்குது. இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ளலாம். திருமறைய குர்ஆன் சொல்லுது, ஃபஸ்ரி பி இபாதி லைலன் இன்னக்கும் முத்தபவும், என் அடியார்களை அழைத்து கொண்டு இரவில் நீர் வேறிடம் செல்வீராக என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. இரவு நேரத்தில் அந்த ஃபிரௌண்டேந்து அவங்களுடைய சமூகத்தை கூப்பிட்டு ஓடினாங்கல்ல, அப்போ அவர்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி உங்களுடைய பயணத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இரவு நேரத்தில் போங்க அப்படின்னு தான் சொன்னால்தான். என்ன ஒரு ஆச்சரியம், இரவு முழுக்க நடந்தாங்க, இரவு முழுக்க நடந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடிச்சு. அவன் பகலில் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பிடிச்சிட்டான். யார், ஃபிரௌன். இவங்க நீண்ட நேரம் நடந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியலை. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு அந்த ஆத்தங்கார சில பேர் ஆறுங்கிறாங்க, சில பேர் கடலுங்கிறாங்க, ஆனால் உண்மையில் அது ஆறு தான். அந்த இந்த எல்லையை அவங்களால் தாண்ட முடியலை. கடைசியில் பார்த்தா ஒரு சைடு ஃபிரௌண்டுக்கும் இன்னொரு சைடு அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நிற்கிறாங்க, இப்படி மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரான். நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவு நேரத்தில் இவங்க நடக்க வச்சான், பகலில் ஏன் சீக்கிரமாக வந்து பிடிச்சான் அப்படின்னா,
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரி ஃபிரௌன், அந்த எதிரியை கண்ணு முன்னாடியே அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய நோக்கம். அதனால தான் இரவு நேரம் நீங்கள் ஃபுல்லாக நடங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நடந்தால் ஒரு குறிப்பிட்ட இடையில தான் நீங்கள் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எப்படி மாட்டிக்கிடுவாங்க? ஆனால் அவனுடைய அழிவை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கணும், அந்த சமூகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செஞ்சேன். அது வேற ஒரு விஷயம், அது தனி சப்ஜெக்ட். இதில் நாம் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டா என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இன்னொரு வசனம் திருமறைய குர்ஆன் சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜிக்கு போனாங்கல்ல, அந்த மியராஜியுடைய அந்த பயணத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இரவு நேரத்தை தான் அமைச்சான் இருக்குது. சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி அல் மஸ்ஜிதில் அக்ஸா. நாம் பூமியிலேருந்து விண்ணிலோகத்துக்கு போன பயணத்தை பேசலை, மஸ்ஜிதில் ஹராமிலேருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் போனாங்க அப்படின்னு சொன்னால் லைலன், இரவு நேரத்தை தான் போனாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இரவு நேரம் இருக்குத பயணத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகப்பான ஒரு நேரம். இரவு நேரத்தில் பயணத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன் இரவு நேரத்தை ஏன் பயணத்துக்கு ஏன் பயன்படுத்தணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொன்னாங்க, அலைக்கும் பி தல்ஜா ஃபைனல் அர்தா துத்துவா பில் லைல். இரவு நேரத்தில் நீங்கள் ஏன் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் பூமி இருக்குது சுருங்கி விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரவு நேர பயணம் இருக்குது, பூமி வந்து சுருங்கிருமா, எப்படி சுருங்கும்? அது நீங்கள் வந்து கூகுளில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, நாம் அதை சொல்கிறாந்தா நம்ம சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் விலகி போக வேண்டிய இருக்கும். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சொல்லையும் இன்று விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகின்றார்கள், உண்மைப்படுத்துகின்றார்கள். இரவு நேரம் என்பது சுருங்குகின்றது, பயணத்திற்கு ரொம்ப தோதுவான நேரமாக அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இரவை ஆக்கியிருக்கின்றான். அது எல்லாமே நமக்கு தெரியும், போக்குவரத்து இருக்காது, எந்த விதமான யாருடைய தொல்லைகளும் இருக்காது, அதனால் நம்ம போக வேண்டிய இடத்திற்கு சீக்கிரமாக போக முடியும். இது எல்லாத்தையுடைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் அந்த தொழுகை நேரம் இருக்குதுல்ல, அதெல்லாம் இடைஞ்சலாக இருக்காது, கொஞ்சம் நீண்ட நேரம் அந்த இறைவழி இருக்கிறதுனால நமக்கு ஒரு தொழுகையுமே கலா இல்லாமல் அமைக்க முடியும் என்பதும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அதே சமயம் நாம் விளங்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அதிகமாக பயணம் செய்வார்கள், அந்த இரவு நேரம் என்பது பூமி சுருட்டப்பட்டிருக்கின்றது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லு என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இரவிலே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, செய்ய தேவையான ஒரு நல்ல செயல் அப்படின்னா பயணம் மேற்கொள்ளலாம். இரண்டாவதாக குர்ஆன் சொல்கின்றது, இன்ன நாஷியத்தல் லைலி ஹி அஷத்து வத்அன் வஅக்வமு கீலா. நிச்சயமாக இரவில் எழுந்திருந்து வணங்குவது அகத்தையும் புறத்தையும் ஒருங்கிணைக்க நல்லது, மேலும் வாக்கையும் செவ்வாய்ப்படுத்தும் என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. இரவினுடைய வணக்கம் இருக்குத அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த இரவினுடைய வணக்கம் இருக்குத அகத்தையும் புறத்தையும், அதாவது அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் பரிசுத்தப்படுத்தும் என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. அப்போ இரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டால் ஓகே, நாம் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா அதுக்கடுத்த நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை அப்படின்னா இபாதத் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மாலை நேரத்தை கொஞ்சம் நேரத்தை கதவை அடைச்சிட்டோம், விஷய துரோகத்துக்கான வந்தால் தப்பானா? தப்பு இல்லை, ஏன்னா இபாதத்தில் கட்டுப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த இது இருக்குது, அது இரவு நேரம் என்பது மிட் நைட், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் இபாதத் செய்திருக்குது, அது நம்முடைய அகத்தையும் புறத்தையும் பரிசுத்தப்படுத்துகின்றது என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. அதாவது இந்த வசனம் வந்து தஹஜ்ஜத்து நேரத்தை சொல்லுது. தஹஜ்ஜத்து நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜத்தை தொழுதுக்குங்க, அது உங்களுடைய அகத்தையும் புறத்தையும் பரிசுத்தப்படுத்தும் என்பதாக சொல்லுது. இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, வஸப்பிஹு லைலன் தவீலா, உங்களுடைய திக்ருகளை நீங்கள் இரவு நேரத்தை அதிகமாக்குங்க. அப்போ இந்த ரெண்டு வசனத்தை வச்சு பார்க்கும்போது இரவினுடைய இபாதத்து மிகச்சிறந்ததல்ல, மாற்றமே இல்லை. ஒரு மனுஷன் இரவை வந்து பயணத்தில் கழிக்கலாம், இபாதத்தில் கழிக்கலாம். அந்த இபாதத்தில் வந்து அதிகமாக கழிக்க வேண்டிய இபாதத்து என்ன தெரியுமா? தஸ்பீஹ்.
தொழுகிறது சிறந்ததுதான், தஸ்பீஹ் செய்வதுனா தொழுக வந்து சிறந்ததுதான், ஆனால் தஹஜ்ஜது மட்டும் தொழுதா போதும். நீங்கள் இரவு நேரத்தில் வணங்குற நோக்கத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், கதா ஃபுல்லாக அங்கே தொழ வேண்டிய அவசியம் இல்லை. கதா நீங்கள் எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம். மற்ற உதாரணமாக ஒருத்தர் தஸ்பீஹ் தொழுகிறா, எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம். அப்போ இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சிறந்த அமல் கியாமுல் லைல் தான். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது அல்லாமல் மற்ற நீங்கள் அதிகமாக அமல் செய்ய நீங்கள் நினச்சிங்கன்னா ஒசப்பிஹு லைலன் தவீலா, அதிகமாக நேரம் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. அப்போ அந்த நேரத்தில் விக்கர்கள்லையும் ஃபிக்கர்கள்லையும் ஈடுபடுறது இருக்குது. இரவு புண்ணியமான முறையில் ஒரு மனிதர் கழிக்கின்றான் அர்த்தம். அப்போ அதுக்காண்டி இரவு முழுக்க நம்ம ஓதிக்கிட்டே இருக்கலாமா, இரவு முழுக்க தொழுதுகிட்டே இருக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றையுமே விடலை. குர்ஆன் சொல்லுது நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வணங்குறதா இருந்தால் எவ்வளோ நேரம் வணங்கணும். இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஒரு மனுஷன் சாதாரணமாக தூங்கினா போதும், அல்லது 7 மணி நேரம் குறைஞ்சபட்சம், 6 மணி நேரம் அதிகபட்சமாக, 8 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம்னு எப்படி கணக்கெடுத்தாங்க, எதை வச்சு முடிவு பண்ணாங்க? குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை தான். குர்ஆன் அந்த சூரத்துல் முஸம்மில் தெளிவாகவே சொல்லுது, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூம் அத்னா மின் சுலுஸ இல்லைலி வனிஸ்ஃபஹு வஸுலுஸஹு வதாயிஃபத்து மினல்லதீன மஅக. அந்த ஆயத்துக்கு நீண்டதொரு விளக்கம் இருக்குது. அதில் நம்ம ஷார்ட்டாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரவினுடைய இபாதத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கான யனாமு அவ்வலுஹு வயகூமு ஆஹிருஹு ஃபயுசல்லி ثم يرجع الى فراشه فاذا اذن المؤذن وثب فان كان به حاجه يغتسل والا توضا وخرج. رسول الله صلى الله عليه وسلم சொன்னாங்க, அவங்களுடைய தூக்கம் எப்படி இருந்து அப்படினா, ஆரம்ப நேரத்துல தூங்கிடுவாங்க, ஆரம்ப நேரத்துல தூங்கிடுவாங்க, கடைசி நேரத்துல எழுந்திருவாங்க, தொழுவாங்க, பின்பு என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் அந்த படுக்கையில ஊழுவாங்க, தூங்குவாங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் நேரம் உருளுவாங்க அல்லது கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, அதாவது சிறு தூக்கம் தூங்குவாங்க. பாங்குடைய சப்தத்தை கேட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் குளிப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒது செஞ்சுட்டு பழையசன பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, இரவை 3 பகுதியாக வைப்பாங்க, இரவை 3 பகுதியாக வைப்பாங்க. அந்த 3 பகுதியில் முதல் 2 பகுதியை தூங்குவாங்க, 3வது பகுதியில் எழுந்திரிச்சு தொழுதுவாங்க அப்படின்னு இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க அது 5 பகுதியாக வைப்பாங்க, 5 பகுதியாக வச்சு முதல் 3 பகுதியை தூங்குவாங்க, மிச்சமுள்ள 2 பகுதியில் இபாதது செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் 12 மணி நேரம் கணக்கு வைங்க. உதாரணமாக வந்து 6 மணிக்கு சூரியன் மறையுது அப்படின்னா, மறுநாள் காலைல 6 மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னா அங்கே எத்தனை மணி நேரம் ஆச்சு, 12 மணி நேரம் ஆச்சு. 12 மணி நேரத்தை நீங்கள் வந்து 4ஆக பிரிச்சிங்கன்னா 3வது இரவுல 3ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 3 4 12 4 மணி நேரம் வரும். அப்போ முதல்ல 8 மணி நேரம் என்ன செய்வாங்க, தூங்குவாங்க, பின்னாடி உள்ள 4 மணி நேரம் இபாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்றைக்கி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சமான 8 மணி நேரம் தூங்கினா போதும். அப்போது ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் என்பது என்ன அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் இஷாலேருந்து கணக்கு பார்த்து பாருங்கள். இஷா வந்து ஒரு மனிதர் தொழ வர்றாரு, தொழுது முடித்த பிறகு சாப்பிட்றாரு, சாப்பிட்டவனே படுக்கைக்கு போகிறார். ஏறத்தால் ஒரு 9 மணிக்கு படுக்கிறான்னு வச்சுங்க, 10, 11, 12 1, 2, 3, 4, 5 காலையில் கரெக்டாக ஃபஜ்ர் எழுந்திருக்க முடியுமா, முடியாதா? இப்போ அதிகபட்சமான தூக்கம், அதாவது ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் தூக்கங்கிறது ஃபஜ்ருக்கு எழுந்திரிக்கலாம். குறைவான தூக்கம், அதாவது ஒரு நார்மலாக ரொம்ப குறைவு அப்படின்னா 6 to 7. அப்போ நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கீங்க தாஜியத்துக்காண்டி, அது உங்களுக்கு சிறப்பு. அதாவது 6 to 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தூங்கினீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்படி தான் அமைச்சுக்கிட்டாங்க. ஓகே, இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரஹுன் நௌம கபுல் இஷாயி வல் ஹதீஸி பாதஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன்னாடி தூங்கிறத வெறுத்தாங்க, இஷாவுக்கு பின்னாடி பேசுகிறத வெறுத்தாங்க. அதாவது மகரிபுக்கு முன்னாடி தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பின்னாடி பேசக்கூடாது. அப்படின்னா என்ன, இஷா தோதவொன்னே போய் படுத்துட வேண்டியதான், அதுக்கு பிறகு ஏதாச்சும் ரொம்ப அவசிய தேவையாக இருந்தால் பேசிக்கலாமே ஒழிய,
அந்த பேஜ் கூட உங்களுடைய தஹஜ்ஜத்துக்கோ உங்களுடைய ஃபஜ்ருக்கோ எந்த விதமான இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு இருக்கணும். நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி விடிய விடிய உட்காந்து பேசுகிறது, ஏதாச்சும் ஒன்று பார்க்குறீங்கிறதுக்காக விடிய விடிய பார்க்குறது, ஏதாச்சும் ஒன்று கேட்குறங்கிறதுக்காண்டி விடிய விடிய நீ கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் ஹதீஸுக்கு மாற்றம் செய்கிறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு மாற்றம் செய்கிறீங்க, இன்னொன்று உங்களுடைய உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. இது நீங்கள் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் எடுக்கணும்னா நீங்கள் உலகத்தினுடைய அந்த இது எடுத்துக்கங்க. 8 மணி நேரம் கொஞ்சம் தூக்கம் தேவையே இல்லையா? அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை நீங்கள் வந்து 4 மணி நேரம் பேசி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஒன்று நீங்கள் ஹதீஸாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி உலகத்தில் உள்ள ஆராய்ச்சியை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டையுமே விட்டுட்டீங்க அப்படிங்கன்னா உங்களை எதில் நாங்கள் சேர்க்குறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத மிக அழகாக தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. நாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியும் கேட்டுட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறோம், அதுதான் உண்மை. சரி, ஹைல். அப்போ முதல்ல விஷயம்னா இரவுல பயணம் செல்லலாம், ரெண்டாவது இரவுல வணங்கலாம். வணங்குறதுக்கு நீங்கள் வணங்குங்கிறதுக்காண்டி இரவு முழுக்க வணங்க சொல்லலை, அதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உடம்புக்கும் ஒரு ஹக் இருக்குது, உங்களுடைய மனைவிக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஹக் இருக்குது. உங்களுடைய உடம்புக்கு உண்டான ஹக்கு என்ன அப்படின்னா அந்த 6 மணி நேரம் தூங்குறது தான். தூங்கலாம்னா உங்களுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றலாம், அதனால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் செஞ்சு தான் ஆகணும். ஓகேயா? அதனால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல செஞ்சது என்ன? ஒன்று திருமறை சொல்லக்கூடியது, பயணம் மேற்கொள்ளலாம். ரெண்டாவது இபாதத் செய்யலாம். அந்த இபாதத்து கூட அளவோடு தான் இருக்கணும். இபாதத்தையே அளவோடு தான் இருக்கணும்னு சொன்னால் மற்ற விஷயங்களை நாம் என்ன சொல்கிறது? இன்றைக்கி விடியோ விடியோ உட்காந்துட்டு இது பார்க்குறாங்களே, செல் பார்க்குறாங்களே, விடியோ விடியோ உட்காந்துட்டு படம் பார்க்குறாங்களே, விடியோ விடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே, விடியோ விடியோ உட்காந்து மற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இபாதத்து. அந்த இபாதத்தையே அளவோடு தான் இருக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சகோதரர்களே, நாம் ரொம்ப சிந்திக்கணும். ஆனால் இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது இரவில் செய்யக்கூடியது தூக்கம். தூக்கம்தான் மூன்றாவது விஷயம். இந்த தூங்குறது கூட நேரத்தை நான் முன்னாடி சொல்லிட்டோம், இருந்தாலும் நாம் ஏன் தூங்குறோம்? இதுதான் நிறைய பேருக்கு விளங்காத ரகசியமே. தூக்கம் தானே, இரவில் தூங்கினா என்ன, பகலில் தூங்கினா என்ன, ரெண்டும் தூக்கம் தானே? இல்லவே இல்லை. குரானும் ஹதீஸும் இரவு நேரத்தில் தூங்குறத வலியுறுத்துது, எங்கேயுமே பகலில் தூங்குறத வலியுறுத்தவே இல்லை. ஒரே ஒரு தூக்கத்தை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலில் கைலுல்லா தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. கைலுல்லா தூக்கம் என்பது என்னென்னா அந்த இரவினுடைய சோர்வை போக்குறதுக்கு அல்லது பகலினுடைய கொஞ்சம் ஓய்வுக்காக வேண்டி, அதுதான் கைலுல்லா தூக்கம். இந்த தூக்கத்தை தவிர நீங்கள் வந்து பகலில் தூங்குனீங்கன்னா அது வந்து உண்மையிலே வந்து குரான் ஹதீஸுக்கு மாற்றமானது. அப்போ இரவு நேரம் தூக்கத்தையே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வலியுறுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த காரணங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருபோதும் தூக்கத்தை விடவே மாட்டோம். என்ன தெரியுமா? இரவில் ஒரு மனிதன் தூங்குகின்றான் என்று சொன்னால் ஹதீஸும் சரி குரானும் சரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் தூங்கும்போது அவன் தூங்கிறது இல்லை, மூத்தா பெயரான். தூங்கும்போது அவன் தூங்கிறது இல்லை, மூத்தா பெயரான். தூங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன துவா ஓதுவோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, இறைவா உன்னுடைய பேரை சொல்லி நான் மூத்தா போகிறேன், உன்னுடைய பேரை சொல்லி தான் நான் விழிப்பேன். காயில் என்ன துவா ஓதுறான்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஇலைஹி நுஷூர். இறைவா உனக்கே புகழ், நீ தான் எங்களை மூத்தாக்குன, நீ தான் என்ன எங்களை உயிராக்குற, நான் திரும்ப உங்கள்கிட்ட தான் உங்கள்ட்ட தான் வந்து மீளுவோம், இதுதான் அர்த்தம். ஆனால் நாம் அது தூக்கத்துக்காண்டி ஓதுறோம். நான் யாருமே வந்து நான் தூங்க போகிறேன், உன்னுடைய பெயரை சொல்லி நான் தூங்குறேன், உன்னுடைய பெயரை சொல்லி விழிக்கிறேன்னு யாருமே சொல்லலை. உன்னுடைய பெயரை சொல்லி நான் தூங்குறேன், உன்னுடைய பெயரை சொல்லி விழிக்கிறேன்னு யாரும் சொல்லலை. உன்னுடைய பெயரை சொல்லி நான் மூத்தா போகிறேன், உன்னுடைய பெயரை சொல்லி நான் வந்து என்ன செய்கிறேன், உயிராகிறேன். இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, நிறைய பேர் யாருக்குமே தெரியாது. உண்மையிலே ஞானிகள் வந்து எந்த அளவுக்கு ஆழமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்துப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் தூங்கும்போது அவனுடைய உயிர் வெளியாயிரும், அவனுடைய உயிர் வெளியாயிரும். எப்போ உயிர் வெளியாகுதோ அதுக்கு பிறகு சைத்தானுக்கு அங்கே வேலை இல்லை, அப்படி தானே? அதாவது சைத்தானுடைய நோக்கம் நம்மளை கெடுக்கிறது தான்.
அது எப்ப கெடுக்க முடியும் அப்படின்னா நாம் உயிரோடு இருந்தால் தான் கெடுக்க முடியும். நாம் மூத்தா போயிட்டா கெடுக்க முடியாது. அப்போ நம்ம மூத்தா போன பின்னாடி அவன் கெடுத்துட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானவ தாலா நம்முடைய உயிரை எடுத்ததற்கு பின்பாக நம்முடைய உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை ஏற்பாடு செய்கிறான் அப்படின்னு ஹதீஸில் இருக்கு. அந்த மலக்கு எந்த மாதிரி செய்கிறாங்க, நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எது தெரியுமா கவனிக்கிறாங்க, பூச்சி எதுவும் காதில் வேறக்கூடாது சொல்லப்படுது, ஹதீஸில் சொல்லப்படுது. ஒரு மனிதன் புரண்டு படுக்கிறான்ல, அது நீயும் புரளலை, யார் புரட்டுறா, அந்த மலக்கு தான் புரட்டுறாங்க. உனக்கு எந்த விதமான ஆபத்தும் எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான சிரமமும் வராமல் இரவு நேரம் முழுக்க ஒரு மலக்கொண்ணை பாதுகாத்துட்ருக்காங்க. அவன் இவனுடைய உடம்புல இருந்து உயிர் வெளியாயிடுச்சு அப்படின்னா ஷைத்தானும் வெளியாயிடுவான். அந்த ஷைத்தான் அதுக்கு பிறகு உடம்புக்குள்ளே போக முடியாது, அந்த உடம்பை கெடுக்க முடியாது. இருந்தாலும் கூட அந்த உடம்புக்கு எதுவும் ஒரு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால மலக்கு மாற நினைச்சிறான், இது பண்ணுறான். அவன் உயிர் ஏன் வெளியாகுது, உயிர் ஏன் டெய்லி வெளியாகணும், ஏன் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கணும், காரணம் இருக்குது. உயிர் இருக்குது, அது நமக்கு சொந்தமானது கிடையாது. இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல எல்லாமே நமக்கு தான் சொந்தம். உயிருக்கு அது நமக்கு சொந்தம் இல்லை. திருமறை குர்ஆன் சொல்லுது, நான் மனிதனை படைத்து ஒன ஃபஹ்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை அவன்றான் ஊதனை அப்படின்னு சொல்லுது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உயிர் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்னும் சொல்ல போகிறான், தான் தவணை முறையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தவணை முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய உடம்பு உங்கள்கிட்ட தான் இருக்கும், ஆனால் உயிர் உங்கள்கிட்ட இருக்காது, உயிர் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது டெய்லி போய்கிட்டே இருக்கும், எதுக்கு போகுது தெரியுமா, நம்முடைய கதைகளை ஃபுல்லாக அங்கே போய் சொல்லும். அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஒரு மனிதன் தூக்கத்திலேருந்து எடுக்கக்கூடிய அந்த உயிர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆழமுள் அருவாகன்னு ஒன்று இருக்குது, ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் போய் இந்த உயிர் போய் சேருது, இந்த உயிர் போய் சேருது. அப்போ ஆழமுள் அருவாகுக்கு ஏன் போகணும், அது ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அல்லாஹ்வுத்தால அங்கே தான் மீட்டிங் போடுவான். எப்படி நாம் மீட்டிங் போகிறதுக்குன்னு ஒரு ஒரு ரூம்பையும் ஒரு அறையும் ஒரு தனியாக ஒரு இடத்தையும் ஒரு திடலையும் நம்ம ஏற்பாடு பண்ணுறோமோ அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் மீட்டிங் போடுறதுக்காக வேண்டி, கூட்டங்களை கூட்டி தன்னுடைய செய்திகளை சொல்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் ஆலமுல் அருவாஹ். அந்த ஆலமுல் அருவாஹுக்கு தான் அந்த உயிர்கள்லாம் போகுது, அந்த உயிர்கள்லாம் அங்கே தான் போகுது. அங்கே போனால் நினச்சிவன் அல்லாஹ் தாலா கூட்டம் போடுவான். அப்போ அன்னைக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லுவான், எதை எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். நமக்கு அதுக்கெல்லாம் அதிக இருக்குது, ஹஜ்ஜி எப்படி கிடமையாச்சு நமக்கு தெரியும். ஹதீஸில் வருது, அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னால், ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல ஒரு பழையாசல் கட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய சந்தேகம், ஒரு காடு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பொட்டல் வெளி, இன்னும் சொல்ல போகிறாங்க எந்த விதமான அடிப்படையும் வசதியும் கிடையாது, மரங்கள் கூட கிடையாது, அந்த இடத்துல உட்காந்து நீ பழைய சொல்லி கட்ட சொல்லிய சரி, அல்லாவுடைய உத்தரவு கட்டிட்டாங்க, கெட்ட பிற கட்டாங்க யாவது நீ சொன்ன நான் கட்டிட்டேன். அது பெரிய வரலாறு குரான் சொல்லுது, என்ன சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அவங்க கேட்டாங்க, யாவது நீ கெட்ட சொன்ன நான் கட்டிட்டேன், இப்போ இந்த இடத்துக்கு யார் வருவா? அல்லாஹ் சொன்னான், வாதின் ஃபின்னாஸ், நீ கவலைப்படாத, நீ கேட்டிட்ட இல்லை, மக்களுக்கு அழைப்பு கொடு, மக்களுக்கு அழைப்பு கொடு. அந்த மக்கள்லாம் அங்கே தேடி வருவாங்க. எப்படி தேடி வருவாங்க? வருவாங்க. எப்படி வர வச்சேன் அப்படின்னா, ஹதீஸில் வருது, உயிர்களை எல்லாம் எங்கே ஆழமுள்ள அருவாகில் ஒன்று சேர்த்தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள உயிர்களையும் பிறந்ததற்கு பின்னாடி, அதாவது அந்த உலகம் ஆரம்பித்ததுலேருந்து கியாமத்து நாள் வரைக்கும் உண்டான அத்தனை உயிர்களையும் அந்த இடத்துல ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல வைத்தான். ஹதீஸில் வருது, எந்த ரூஹுகளெல்லாம் பதில் சொல்லிச்சோ அந்த ரூஹுகளெல்லாம் அந்த இடத்த சந்திக்காமல் ஹஜ்ஜு செய்யாமல் ஒரு காலம் இந்த உலகத்தை விட்டு போகாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த காட்டி அந்த இடத்த ஒரு பழையாசில் கேட்டு, பழையாசில் கேட்டு அழைப்பு கொடு, அந்த அழைப்பை நான் செவி ஏற்க வைக்கிறேன். எங்கே ஏற்க வைக்கிறேன்? ஆழமுள்ள அருவாகில். அல்லாஹ் வந்து மீட்டிங் போடுறதுக்காக வேண்டி ஏற்படுத்தின ஒரு இடம்தான் ஆழமுள்ள அருவாஹ்.
இந்த ஆழமுள்ள அருவாகுக்கு தான் நம்முடைய உயிர்கள் இரவு நேரத்தில் போய் சேருது. அப்போ அந்த நேரத்தை தான் எல்லாம் மீட்டிங் போடுவான். ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா, ஞானிகள் சொல்கிறாங்க அந்த ஆழமுள்ள அருவாகில் சில ரூகுகள் சில ரூகுகளை சந்திக்கும், சில ரூகுகள் சில ரூகுகளை சந்திக்கும். உதாரணமாக இந்த டேபிளால் ஒரு ஆழமுள்ள அருவாகுன்னு சும்மா உதாரணமாக சொன்னேன் அப்படின்னா, இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னா இந்த வழியாக உள்ளே வரும். உள்ளே வந்தால் சில ரூகுகள் வந்து சில ரூகுகளை சந்திக்கும். அப்போ நான் என்னுடைய வாப்பா அம்மா இருப்பாங்க, என்னுடைய அண்ணன் தம்பி இருப்பார், அதாவது என்னை வீட்டு யார் யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ அவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ரூபம் அங்கே இருக்கும். அப்போ நாம் யாரை சந்திக்கிறோமோ அந்த சந்திப்பினுடைய பிரதிபலனை தான் நம்முடைய கனவாக வருகின்றது என்பதாக சொல்லப்படுது. ஒரு மனுஷன் கனவு காண்றான்ல சொல்லுவான்ல, நீங்கள் வாப்பா கனவுல கண்ட அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சுரத்தில் இருக்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்க வெண்மையான உடை, அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். சில பேர் சொல்லுவாங்க நான் அவரை கனவுல பார்த்தேன், பார்க்கவே ரொம்ப கரணம் கொடூரமாக இருந்துச்சு, தலைவிரி கோலமாக அவருடைய முகமெல்லாம் ஒரு மாதிரியாக வாடி வதங்கி போய். இதெல்லாம் எப்படி வெளியாகுது அப்படின்னா, ஆழமுள்ள அருவாகில் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த இதுதான் சந்திப்பு தான். அதே மாதிரி அந்த ஆழமுள்ள அருவாகில் உங்களை நான் சந்திச்சேன்னா நீங்கள் என் கனவுல வருவீங்க, நான் உங்களை சந்திச்சேன்னா உங்கள் கனவுல நீங்கள் வரலாம். அதாவது நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவர்கள் கனவின் மூலமாக நமக்கு காட்சி தருவார்கள் என்பதாக சொல்லப்படுது. பகலில் தூங்கி தூங்கி பாருங்கள் கனவே வராது. அப்படியே வந்தாலும் சில பேர் பகல் கனவு மூத்திர கனவு அப்படிம்பாங்க, அதாவது நீ எதையாச்சும் ஒன்று நினச்சிட்டு படிச்சிருப்பது அது அப்படி இல்லை. இரவு நேரத்தில் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா இரவு நேரத்தில் எல்லா மீட்டிங் போனால் எல்லா பேரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவங்க இரவு நேர தூக்கம் இருக்குது, அந்த தூக்கத்தின் மூலமாக உயிர்கள் வெளியாகுது. அந்த உயிர்கள் எங்கே போய் சேருது, ஆழமுள்ள அருவாகில் போய் சேருது. ஆழமுள்ள அருவாகில் எல்லாரையும் பார்க்க முடியும். அப்படியானால் நபியை நாம் பார்க்க முடியுமா முடியாதான்னு நிச்சயமாக முடியும். எந்த நபியை வேணாலும் பார்க்கலாம், எந்த நபியை வேணாலும் பார்க்கலாம், எந்த வழிமார்களை வேணாலும் பார்க்கலாம், எந்த ஷேகுமார்களை வேணாலும் பார்க்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே. அப்போ இரவு நேரத்தை தூங்கும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, சரி. உயிர் வந்து வெளியாகுது, நேராக ஆழமுள்ள அருவாகுக்கு போகுது. ஷைத்தான் வந்து நம்மளோட சேர்ந்து வெளியாகிறான். ஷைத்தானும் நம்முடைய உடம்புல இருக்கான், ஷைத்தானும் வெளியாகிடுவான். நான் சொன்னேன்ல உயிர் வெளியாயிடுச்சுன்னா அதுக்கு அங்கே ஷைத்தானுக்கு வேலை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம், இந்த ஷைத்தான் இருக்கான ரத்தம் எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஓடுறான் அப்படின்னாங்க. ஷைத்தான் இந்த ரத்தம் எங்கெல்லாம் ஓடுறான் ஓடுதோ அங்கெல்லாம் ஓடுறான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஷைத்தானும் என்ன செஞ்சிருவான், நம்முடைய உடம்பிலிருந்து அப்படியே வெளியாகிடுவான். ஷைத்தானும் நம்முடைய உடம்பிலிருந்து வெளியாகிடுவான். நம்முடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த ரூஹு இருக்குத, அது ஆழமுள்ள அருவாகுக்கு போயிடும். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் வெளியானால் எங்கே போவான். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு நேரங்களில் ஷைத்தான் வந்து கடலில் வந்து என்ன செய்வான், மீட்டிங் போடுவான் நடு கடலில். கேள்விப்பட்டிருக்கோமா ஹதீஸா, பெரிய ஷைத்தான் சின்ன ஷைத்தான்களை பார்த்து கேட்பான், இன்றைக்கி நீ என்ன செஞ்ச, அவன் சொல்லுவான் இன்றைக்கி நான் அவனை அப்படி கெடுத்தேன், இன்றைக்கி நான் அவனை தோல்விடாமல் தடுத்தேன், இன்றைக்கி அவனை ஹராமல் சாப்பிட வச்சேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அவன் கெடுத்த கதையை ஃபுல்லாக சொல்லுவான். அதில் ஒரு குட்டி ஷைத்தான் சொல்லுவான், இன்றைக்கி நான் ஒரு வேலை செஞ்சு என்ன செஞ்சேன், புருஷனையும் கொண்டாடியும் பிரிச்சிட்டேன் அப்படின்பான். ஓ நீ இந்த இடம் நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு கையை பிடிச்சி இது பண்ணுவோம் அப்படின்னா ஹதீஸில் இருக்கு. பகலில் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் ஏன்னா ஒரு ரூஹு இறைவன்கிட்ட பேசும், உள்ளுக்குள்ளே இருக்க ஷைத்தான் இருக்கு அவங்க கூட்டத்தில் பேசுவான். அந்த கூட்டத்தில் சில பேர் சொல்கிறாங்க ஆராய்ச்சி, நாமளும் கேள்வி போட்டிருக்கான், ஃப்ளைட்டில் போகும்போது சில இடங்களில் போனோன்னு ஒரு ஆட்டம் காணும் தெரியுமா, ஏன்னா அது எங்கே காணுது தெரியுமா, அவங்க சொல்லக்கூடிய இது வந்து நடுக்கடல் பக்கத்தில் தான், நடுக்கடலில் தான் அந்த ஃப்ளைட்டில் வந்து சில நேரங்களில் ஆட்டம் காணுது. கேட்டால் அது மேகம் மூண்டா அப்படின்னு நான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, ஷைத்தான் எந்த இடத்துல மீட்டிங் போகிறானோ அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளைட்டு கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஒரு இது ஏற்படுது, ஆட்டம் காணுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஞானிகள். எல்லா பக்கமும் அதாவுடைய ராசியம் அது எனக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நடுக்கடலில் மீட்டிங் போடுறான், மீட்டிங் போட்டு இன்றைக்கி என்ன செஞ்ச ஏது செஞ்ச அப்படின்னு கேட்டு இனிமே நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அங்கே அதான் மீட்டிங் போடுறான், எங்கே ஆழமுள்ள அருவாகில் நடுக்கடலில் ஷைத்தான் போடுறான். இப்போ நடுக்கடலில் ஷைத்தான் போடுறான்ல, இந்த மீட்டிங்கில் வந்து முடிவு பண்ணுவான் இன்றைக்கி என்ன செய்யணும் ஏது செய்யணும், அதன்படி தான் அங்கே நடக்கும். சரி ஹைர்,
ஆக மொத்தம் உயிர் வெளியாகும்போது அந்த உயிரோடு சேர்ந்து சைத்தான் வெளியாகிறான். திரும்ப உயிர் உள்ளே வரும்போது சைத்தான் சேர்ந்து உள்ளே வந்துடுவான். சைத்தான் வந்து அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். என்ன வாக்குறுதி? நான் கியாமத்து நாள் வரைக்கும் நான் கெடுப்பேன். யாரை? மக்களை. அதோட வாக்குறுதி கொடுத்துருக்கான். அதான் சொல்கிறான், நீ தாளமாக கெடுத்துக்க. எப்படி கெடுப்பான்? நம்முடைய உடம்போலாம் இருக்கான். அந்த ரத்தம் ஓடாத பகுதி ஒன்று இருக்குதா? எதுவுமே கிடையாது. ரத்தம் ஓடக்கூடிய பகுதி இந்த உடம்புல எந்த ஒரு பகுதியுமே கிடையாது. ஒரு கால் அந்த பகுதியில் ரத்தம் ஓடலைன்னா அது செயலிழந்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல சைத்தானுடைய ஆதிக்கம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தேவையில்லை. ஓகேயா? அப்போ சைத்தானு வந்து என்ன செய்யணும்? இந்த உயிர் உள்ளே வரும்போது சைத்தானு சேர்ந்து உள்ளே வந்துடான். உள்ளே வரும்போது அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். இந்த உயிர் அது என்ன செய்யணுமோ அது செய்யும். இப்போ இந்த சைத்தான் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி அவனுக்கு வந்து ஒரு எனர்ஜி தேவைப்படும், அவனுக்கு உணவு தேவைப்படும். அந்த உணவு நீங்கள் எதை சாப்பிட்றீங்க அதை பொறுத்து தான் அவனுடைய ஆட்டம் இருக்கும். அவனுக்கு பிடித்தமான உணவு வந்து ஆறாமான உணவு, இது இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அது இதெல்லாம் வந்து அவனுக்கு பிடித்தமான ஒரு உணவு. காலங்காலத்தால் ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாரு, ஹராமான ஒரு உணவை சாப்பிட்றாரு அப்படின்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும். எப்படி சாதாரண உணவுக்கு இந்த நட்ஸு போன்ற உணவுக்கு வித்தியாசம் நம்முடைய உடம்பில் தெரியுமோ அதே மாதிரி நீங்கள் ஹராமை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக ஹலாலை தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவு இருக்குது அது வந்து நீங்கள் சாப்பிட்ற விதத்தை பொறுத்து. நீங்கள் சாப்பிடும்போது என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்கள் ஒரு மனிதர் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது யார் சாப்பிட்றா? சைத்தான் சாப்பிட்டுட்ருக்கான். எது வரைக்கும் நீங்கள் சொன்ன பிஸ்மில்லா மறந்த பிஸ்மில்லா திரும்ப சொல்கிறீங்க, பிஸ்மில்லா எவ்வளோ ஆகிறவுன்னு சொன்னால் அந்த சைத்தான் வாந்தி எடுத்தனா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக தான் அவனுக்கு என்ன கிடைக்கிது? எனர்ஜி கிடைக்கிது. அதைத்தான் ரத்த ஓட்டம் சீராகுதுன்னு நாம் சொல்கிறோம். ரத்த ஓட்டம் சீராகலை, சைத்தானுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? தெம்ப கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடப்பட்டால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைப்படி ஒரு மனிதன் உணவை சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்கு தான் சைத்தானுக்கு உகந்ததாக இருக்காது. ஒரு மனுஷன் சாப்பிட்டதான தெம்பாக இருக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு சத்தான உணவு கிடைச்சாதான் அவன் உங்களுக்கு கூடுதல் பலம் பெற முடியும். இந்த இது வந்து நிச்சயமாக அவனை என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் சத்தம் கொடுக்காது. அவனுக்கு ஒரு பலகீனத்தை தான் கொடுக்குமே ஒழிய ஒரு காலும் பலத்தை கொடுக்காது. அதனால தான் நீங்கள் சாப்பிடும்போது என்ன செய்யுங்க? பிஸ்மில்லா சொல்லுங்க, இந்த அடிக்கடி திக்ரு செஞ்சுங்க, அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாப்பிடக்கூடிய முறைகளை நிறைய சொன்னாங்க. ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ வந்து நம்ம வந்து அந்த உயிர் வந்து உள்ளே வரும்போது சைத்தானும் உள்ளே வரான், சைத்தானும் உள்ளே வந்து அது கெடுக்க ஆரம்பிச்சிடான். இப்போ நீங்கள் வந்து உயிர் வெளியாகக்கூடிய அந்த நேரத்திலும் உயிர் உள்ளே வரக்கூடிய அந்த நேரத்திலும் நீங்கள் இபாதத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உயிர் எந்த அளவுக்கு சந்தோஷமான முறையில் பிரியும், சந்தோஷமான முறையில் உள்ளே வரும் என்பது தான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு நோக்கம். மனிதத்திற்கு மரியாதைக்கும் உரிய சகோதரிகளே, பெரியவர்களே, இரவு நேரத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினா இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கும்போது அல்லாஹ்வை திக்ர் செய்து தேவையான விஷயங்களை துவா செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டிய அந்த வழிமுறைப்படி நீங்கள் இரவை கழிப்பீர்களையானால், இரவிலே உறங்குவீர்களையானால் உங்களுடைய ரூஹு அப்படியே பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் கவலைப்படிய அவசியமே இல்லை. ஏன்னா குர்ஆன் அதையும் சொல்லுது, அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு தான் திரும்ப உயிரை கொடுக்குறான், அல்லாஹ் நினைக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த உயிரை அப்படியே எடுத்துறான் அப்படின்னு இருக்கு. ஒரு மனுஷன் இரவு நேரத்தில் ரூஹ் வெளியாதுல, அந்த ரூஹை வந்து அல்லாஹ்வுடைய விருப்பம் இருந்தால் தான் திரும்ப அந்த ரூஹ் உள்ளே வரும். அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரூஹு உள்ளே வராது, அதோட போயிடும். அப்படி நீங்கள் ஓதிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது என்பதனால தான் நீங்கள் இரவு நேரத்தில் துவா செஞ்சு படுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. ஆக இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான இந்த மூணு தான், பயணம் மேற்கொள்ளலாம், விவாதத்தில் ஈடுபடலாம், தூங்கலாம். சரி, தூக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை நான் சொன்னேன்.
இன்னொரு பலன் என்ன தெரியுமா? குர்ஆன் அதையும் சொல்லுது, ஒரு மனிதனுடைய தூக்கத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, துன்பம், கஷ்டம், பகலில் ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களும் போகுது என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. ரெண்டு போர் ரொம்ப முக்கியமான போர் இஸ்லாத்தில், பத்ருடைய போரும் உஹதுடைய போரும். இந்த ரெண்டு போருமே வந்து மிகப்பெரிய ஒரு போர். பத்ருடைய போரை பொறுத்த வரைக்கும் யாருமே போர் செய்யணும்னு நினச்சிட்டு போகலை, ஆனால் போன இடத்துல போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. போர்னால் நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை, உயிர் போகக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது எவ்வளோ கவலைக்குரிய ஒரு விஷயம், எவ்வளோ துன்பத்திற்குரிய ஒரு விஷயம், எந்த அளவுக்கு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கவலையோடு தான் ரெண்டு பேருக்குமே போனாங்க. ஆனால் அவர்கள்ட்ட வந்து ஒரு விதமான பதட்டம் இருந்துச்சு, அவர்கள்ட்ட ஒரு விதமான பதட்டம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா யாருமே வந்து போரினுடைய தயாரிப்புக்கு போகலை, போன இடத்துல போர் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ அவங்கள்ட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஜெயிக்கிறது, நாம் அவங்களை எப்படி அடிக்கிறது, நாம் எப்படி அவங்களை வெற்றி கொள்வது, நாம் எப்படி நம்ம உயிரோடு திரும்புறது அப்படிங்கிற கவலைலாம் இருக்கும். அந்த கவலையை அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால் எப்படி போக்கணும்னு தெரியுமா? திருமறைய குர்ஆன் சொல்லுது, சும்மா அன்சல அலைக்கும் மின் பஅதில் கம்மி அமனதன் வாஸன் யக்ஷா தாயிஃபத்தும் மின்கும் வதாயிஃபத்தன் மின்கும் வதாயிஃபத்தன் கத் அஹம்மதுஹும் அன்ஃபுஸுஹும் யதுன்னூன பில்லாஹி கைர் ஹக்கி தன்னல் ஜாஹிலியா. அத்துக்கத்திற்கு பின்னால் அவன் உங்களுக்கு அமைதி அளிப்பதற்காக தூக்கத்தை இறக்கி வைத்தான், உங்களில் ஒரு பிரிவினரை அந்த தூக்கம் சூழ்ந்து கொண்டது, மற்றொரு கூட்டத்தினரோ அவர்களுடைய மனங்கள் அவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணிவிட்டன. உகதில் நடந்த சம்பவத்தை அதுதான் சொன்னான். அதுதான் செஞ்சால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்துச்சு. அந்த கவலையை எப்படி போக்கணும் அப்படின்னா சிறு தூக்கத்தை கொடுத்தான். ஹதீஸில் வருது, சில சஹாபாக்கள் தூங்கி கையில் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்களாம், தூக்கிட்டே டக்குன்னு விட்டாங்களாம், அந்த ஆயுதத்தை விட்டாங்களாம், வால் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்லாம் இருக்குது. சின்ன தூக்கம் தான், நீங்கள் நினைக்கிற பெரிய லெவல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அல்லது ஒரு ரெண்டு செகண்டு கூட இருக்கலாம். அந்த சிறு தூக்கத்தின் மூலமாக அவர்களுடைய கவலையை மறக்கடித்தான் என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லு. அதே சமயம் அந்த சிறு தூக்கம் இல்லாததுனால இன்னொரு கூட்டத்தார்கள், அதாவது எதிரிகள் குழப்பம் அடைந்தாங்க, மிகப்பெரிய சங்கடத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக திருமறைய குர்ஆன் சொல்லுது. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். பரீட்சை எழுத போகிறாங்கல்ல, விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க, விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க. எதுக்காண்டி? நல்ல பரீட்சை எழுத பரீட்சை. அவன் விடிய விடிய உட்காந்து படிக்கிறான், நல்லா படிச்சிருப்பான், மேலே திறமையாக படிச்சிருப்பான். அவனை கேளுங்க, நீங்கள் ஒழுங்காக எழுதுனீங்கன்னா கேளுங்க, இந்த போட்டு ஒழுங்காக எழுத அப்படிமா. ஏன் தெரியுமா? தூக்கம் அவனை வந்து இதாகிக்கிறோம். அதை விட என்ன தெரியும், படித்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நேரம் படி, அது உன் வண்டியில் ஏறிச்சோ ஏறலையோ, மனப்பாடம் ஆகிச்சோ ஆகலையோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ நல்லா தூங்கி எழுஞ்சிட்டு எந்த விதமான கவலை இல்லாமல் நீ போய்ப்பார், ஈஸியாக பயிற்சி எழுத முடியும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதுதான் வந்து ஆன்மீகத்தினுடைய ஆழமான மருந்து. இந்த உலகத்தில் கவலையை போக்குவதற்கு எந்த மருந்துமே கிடையாது. யாராச்சும் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் கவலையை போக்குறதுக்கு இந்த மருந்தை குடித்தா இது சரியாகும், இதை குடித்தா இப்படி சரியாகும் சொல்லுங்கள், ஒரு மருந்துமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கவலையை போக்குவதற்கு உண்டான ஒரே ஒரு மருந்து தூக்கம் மட்டும்தான். உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி, அந்த கவலையை மறந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே இதாகிடும். அல்லது தூங்கி எஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு விதமான ஒரு புது யோசனை கிடைக்கும். அல்லது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவர் கடனில் இருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட டயத்தில் கொடுக்குற முடிவு பண்ணிட்டார், ஆனால் அந்த டயத்தில் பணம் கிடைக்கல, அவருக்கு சரியான கவலை. வந்து கேட்பாரா, அவரை மானம் கட்டை கழுவி கேட்பாரா, அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு கவலைப்படுறாரு. கவலைப்பட்டே தூங்கிட்டார் அப்படின்னா, தூங்கி எஞ்சதுக்கப்புறம் நம்ம அவரை கேட்டு பார்க்குவோமே அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட ஃபோன் போட்டு கேட்பார், அதான் நான் தரேன்ட்டுவார், அப்படியே கையமாதி விட்டுருவார், ஃபினிஷ், அவ்வளோதான், அவருடைய கவலைப்பெல்லாம் போயிடும். இதுக்கு என்ன மாத்திரை மருந்து சாப்பிடுவீங்க? எந்த ஒரு மாத்திரை மருந்துமே கிடையாது. கவலையை போக்குறதுக்கு தூக்கத்தை தவிர வேறு வழியே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கமே வர மாட்டேங்க, அதான் எங்களுக்கு கவலையே அப்படி தான் சொல்கிறாங்க. கவலை எங்களுக்கு இருக்குது, அந்த கவலையை போக்குறதுக்கு நாங்கள் வந்து தூக்கம்னா நீங்கள் கவலை போயிருன்னு சொல்கிறீங்க, தூக்கம் வரமாட்டேங்க. தூக்கம் எப்படி வரும்?
தூக்கம் எப்படி வரும்? அதுக்கு ஒரு முறை இருக்கு. உள்ளம் அமைதி பெறும்போது தான் தூக்கம் வரும். உள்ள அமைதி பெறும்போது தான் தூக்கம் வரும். உள்ள அமைதி பெறல ஒரு காலம் தூக்கம் வராது. ஒரு பேஜிக்கு பகல்ல கடுமையான உழைப்பு உங்களுக்கு சரியான இது சோறு போன போனவொன்னே படுத்துட முடியும் உங்களால் தூங்கிட முடியும். அந்த நேரத்துக்கு நீங்கள் போகிறீங்க உள்ளே போகிறீங்க உங்களுக்கு சகல வசதியும் இருக்குது பெட்டு இருக்குது ஏசி இருக்குது எல்லாமே இருக்குது போனவொன்னே படுத்தா தூங்கிடலாம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது என்ன ஃபோனு முக்கியமான ஒரு நெருக்கமான ஒரு நபர் மூத்தா போயிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வருமா? ஏன் வராது? உள்ள அமைதி இழந்துச்சு. உள்ள அமைதி இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு காலம் தூக்கம் வராது. நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, ஒரு வாரம் தூக்கம் இல்லாத ஒரு நபர் போனவொன்னே படுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட அந்த இடத்துல வரக்கூடிய அந்த செய்தி இருக்குது உங்களுடைய அமைதியை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலம் தூக்கம் வராது. அப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து சங்கடங்களும் கவலைகளும் துக்கங்களும் இருக்க தான் செய்யுது. போனவொன்னே தூங்க முடியலை அப்படின்னா தூக்கத்துக்கு போகக்கூடிய அந்த இடத்த நாம் எப்படி அமைஞ்சிருக்கணும், நாம் எப்படி தூங்க போகணும் அப்படிங்கிறதும் சொல்லணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வந்து தூக்க போகிறீங்களா உங்களுடைய உள்ளங்கள்லாம் அமைதி வர்ற அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அதுக்கு என்ன செய்யுங்க? பொது செய்யுங்க. பொது செஞ்சால் எல்லா வலையும் போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நான் சொல்லணும்னா பேசிகிட்டே இருக்கலாம், நேரம் போதலை இருந்தாலும் நம்ம இது போகுதுன்னு நினைக்கிறோம். அதாவது கவலையை போக்குறதுக்கு சிறந்த மருந்து தூக்கம். அந்த தூக்கம் ஒரு மனுஷனுக்கு கவலையினால் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளம் அமைதி வரலை. அமைதி வர்றதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன வழி? அதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அலா பிதிக்கு இல்லாஹி தத்துமைனுல் குலூப். நீங்கள் வந்து திக்ரு செஞ்சீங்கன்னா உங்களுடைய உள்ளம் அமைதி வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இரவு நேரத்தில் நீங்கள் அதிகமாக துழுவதை விட இரவு நேரத்தில் அதிகமாக திக்ருகளை ஈடுபடுங்க. அப்போ என்ன செய்யும்? உள்ளம் வந்து அமைதி வரும். பகலில் மட்டும் இல்லை இரவுலையும் அமைதி வரும். நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக ஒதுக்கிட்டீங்க, அதை நீங்கள் பழக்கிட்டீங்க. அதனால் என்ன செய்யணும்? ஏதாச்சும் சில நேரங்களில் தூக்கம் வரலையா, பெரியார்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம், யா ஹையும் யா கையும்னு ஓதுங்க, தூக்கம் வந்துடும். யா ஹையும் யா கையும்னு ஓதுங்க. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, 10 தடவை எண்ணு தூக்கம் வந்துடும், அல்லது யோகா பண்ணு தூக்கம் வந்துடும், எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கையே ஏதாச்சும் ஒன்று செய். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ அது செய்ய தஸ்மி செய். ஏதாச்சும் ஒரு திக்கிற ஓது, திக்கிற ஓனால் என்ன தூக்கம் வந்துடுமா? வரும். எப்படி வரும்? உள்ளம் அமைதி வரும். உள்ள அமைதி போட்டால் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மனச்சோர்வு எல்லா சோர்வும் என்ன செஞ்சிடும்? நீங்கி போயிடும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால் அந்த போருடைய சமயத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தின என்பதாக திருமறைய குரான் சொல்லுது. தூக்கத்தில் இவ்வளோ பெரிய நன்மை இருக்குதுன்னு சொன்னால் அந்த தூக்கத்தை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் என்னத்தை தேடுற? ஒரு விஷயத்த நாம் சொல்கிறோம், ஒன்றே ஒன்று தான் முடிவா. ஒன்று நீ ஹதீஸை பின்பற்று, இஸ்லாத்தை பின்பற்று. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆராய்ச்சிகளை பின்பற்று. நீ ஆராய்ச்சிகளை ஃபுல்லாக பாரு, எல்லாமே இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதான் அப்படி சொல்லும். வேறு ரூபத்தில் சொல்லும். ஏதாவது ஒரு நோயின் போனால் தூக்க மாத்திரை, ஆ தூங்கு சரியாக போயிடும், தூங்கு சரியாக போயிடும். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் அந்த தூக்கத்தை விட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. கண்ணை கெடுத்துக்கிறீங்க, காதை கெடுத்துக்கிறீங்க, அது மாதிரி உடம்பை ஃபுல்லாக கெடுத்துக்கிறீங்களே. உங்களுடைய உறுப்புகள் வந்து ஓய்வு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நோயாளி. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி நிறைய வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் நிறைய வருது, இரவு நேரத்தில் சில உறுப்புகள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஓய்வு எடுக்குது, அது இருட்டில் இருக்கும். அதெல்லாம் உண்மையாக போய் நமக்கு தெரியாது, அது செய்தியாக வருது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க, உங்கள் உடம்புக்கென்று ஒரு ஹக்கு இருக்குது, அந்த ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க. கண்ணு தூங்கலைன்னா என்னாகும்? கண்ணு பழுத்து போய் செவப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் கண்ணு கூட்டான ஹக்கை நிறைவேற்றலை. உன்னுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் ஒன்று நீங்கள் இபாதத் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேயா? மனைவி மக்கள் அம்போன்னு விட்டுட்டு நீங்கள் எப்பொழுதுமே பழைய இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. பிள்ளைகள் அனாமத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து பழைய இடத்துல வந்து உட்காந்து சொல்லவே இல்லை. சோத்துக்கு வழி இல்லாமல் நீ வந்து நோம்பலையாகணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும்.
ஏன்னா அது மாதிரி வட்டி வாங்கி தான் ஹஜ் செய்யணுங்க அவசியம் கிடையாது அப்படிங்கன்னு சொல்லுதா? சொல்லவே இல்லையே. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்லாத்தையும் பின்பற்றதில்லை, ஆராய்ச்சிகளையும் நான் பின்பற்றதில்லை. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒட்டு மொத்தத்தில் சொல்ல போகிறாந்தா இறைவனுடைய வாழ்க்கையை அப்படியே தடம் போட மாறிடுச்சு. அப்போ அதனால தான் இன்றைக்கி நோயாளிகள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, இரவு நேரம் என்பது மிகச்சிறந்த ஒரு நேரம், அதில் மாற்றமே இல்லை. அந்த இரவு நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்யணும். அதுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய இரவு வேண்டமாக இன்றைய காலகட்டத்தில் இன்பமாக இருக்கலாம். ஆனால் பின்னாடி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் தூங்க நினைச்சா உங்கள் தூக்கம் வராது. தூங்கி பழகி பாருங்கள், ஆட்டம் பிடிக்க தூக்கம் வந்துடும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கவும் கூட, அது மாதிரி தூக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. எந்த நேரத்தில் தூங்க சொன்னாங்களோ அந்த நேரத்தில் தான் தூங்கணும். இரவில் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க, பகலில் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. பகலில் நீங்கள் நன்றாக உழைங்க, உங்களை யாரும் வேணும்னு சொல்லலை. இரவு நேரத்தில் உழைக்கலாமோ அது சில பேருக்கு உழைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் இரவு நேரம் தானே. அப்போ அதுக்கெல்லாம் வந்து அனுமதி இருக்கிற இஸ்லாம் கொடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை போருக்கு போகும்போது இரவு நேரத்தில் பாதுகாப்பாக அவங்க செக்யூரிட்டி வேலை தான் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அதனால் இரவு நேர வேலையை வந்து பார்த்து தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. அதுவும் கூட உங்களுடைய தூக்கத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இரவு நேர தூக்கம் என்பது வேறு, பகல் நேர தூக்கம் என்பது வேறு. அது நான் சொன்ன ஒரு விஷயம் அல்ல, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பொழுதும் இரவு பொழுதையோ பகல் பொழுதையோ நீங்கள் வீணாக்க மாட்டீர்கள். அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா இரவுகளை புனிதமான இரவுகளாக, நாம் இபாதத்தை நிறைந்த இரவுகளாக, நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய இரவுகளாக அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா நம்முடைய இரவுகளை ஆக்கி அருள் புரிவானாக. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, இரவு நேர ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. யா ரப்பனா லகல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. சுப்ஹானக லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸீதனா முஹம்மதின் வ அலா ஆலி ஸீதனா முஹம்மதி முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بلغ مرادنا وحصل مقصودنا ويسر امورنا واقض حاجاتنا ويا قاضي الحاجات انك على كل شيء قدير. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த உலகத்தின்தான மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த மஜ்லிஸ் ஒன்று கூட்டப்பட்டதோ யா அல்லாஹ், அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தி அருள்புரிவாயாக. எதை நாங்கள் சொன்னோமோ, எதை நாங்கள் கேட்டோமோ யா அல்லாஹ், அதன்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய தௌஃபியக்கை தந்த அருள் புரிவாயாக. நபிமார்களும் நல்லவர்களும் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்களோ யா அல்லாஹ், அவர்களை போன்று நாங்களும் வாழக்கூடிய தௌஃபியக்கை தந்த அருள் புரிவாயாக. தீனுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகத்தை போன்று யா அல்லாஹ், நாங்களும் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்த அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஷைத்தான் ஜின்கள் போன்ற கெடுதிகளிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும், அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய எங்களுடைய அமல்களுடைய பாதிப்புகளிலிருந்தும் யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய அமல்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செய்யக்கூடிய அமல் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது உனக்காக வேண்டி இருக்கக்கூடிய தௌஃபியக்கை தந்து அருள் புரிவாயாக. அதிலே நாங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தௌஃபியக்கை தந்து அருள் புரிவாயாக. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து யா அல்லாஹ், அந்த அமல்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த நன்னேரத்தில் நாங்கள் எதுவெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவைகள் அனைத்தையும் தந்து அருள் புரிவாயாக. எதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நினைத்தோமோ யா அல்லாஹ்,
அவைகள் அனைத்தையும் விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், இங்கு இருக்கக்கூடிய நல்லடியார்களின் பொருட்டாலும், கேட்கக்கூடிய அனைத்து மக்களின் பொருட்டாலும் யாழ்ந்தா கபூல் செய்து அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, இன்னக்க அந்த சமீஉல் அலீம், وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي ادركني. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وادخلنا الجنه مع الابرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلي يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته.